சென்னை சவுகார்பேட்டையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை தாய் மகன் ஆகிய மூவரையும் ஒரு பெண்ணே துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்திருக்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் பிரோக்கி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர் 74 வயதான தலீல் சந்த். இவரது மனைவி 70 வயதான புஷ்பா பாய், 38 வயதான சீதள் என்பவர் இவரது மகன். தலீல் சந்தின் ஒரே மகளான பிங்கி திருமணமாகி கணவருடன் அவரது வீட்டில் வசித்து வருகிறார். இந்நிலையில் மகள் பிங்கி புதன்கிழமை இரவு 7 அளவில் தந்தை வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது படுக்கையறையில் மெத்தையில் தந்தை, தாய், அண்ணன் ஆகியோர் கழுத்தில் அறுக்கப்பட்ட காயங்களுடனும் துப்பாக்கியால் சுடப்பட்டும் சடலங்களாக கிடந்ததை பார்த்து அலறியுள்ளார். அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்து சடலங்களை பார்த்து அதிர்ச்சியடைந்து யானை கவுனி போலீசாருக்கு தகவல் அளித்தனர். 3 சடலங்களையும் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். கொலையான சீத்தலுக்கு பூனேவை சேர்ந்த ஜெயமாலா என்ற பெண்ணுடன் திருமணமாகி 13 மற்றும் 11 வயதுகளில் 2 மகள்கள் உள்ளனர். சமீபத்தில் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு எழுந்து சீத்தல் சென்னையிலும் மனைவி ஜெயமாலா தனது மகள்களுடன் பூனேவில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பூனேவிலிருந்து சென்னை வந்த ஜெயமாலா பழிவாங்கும் உணர்ச்சியில் 3 பேரையும் கொலை செய்திருப்பது அம்பலமாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பூனே போலீசார் ஜெயமாலா வீட்டிற்கு சென்றபோது அங்கு அவரும் அவரது குடும்ப உறுப்பினர்களும் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் தனது அண்ணன் உள்ளிட்ட சிலருடன் பூனே நகரில் இருந்து புதன்கிழமை அன்று ரயிலில் சென்னை வந்துள்ளார் ஜெயமாலா. புதன்கிழமை மாலை பேச்சுவார்த்தை நடத்துவது போல் கணவர் வீட்டிற்கு சென்றுள்ளார். இருதரப்பும் பேசிக் கொண்டிருந்த போது வாக்குவாதம் ஏற்பட்டு முற்றியுள்ளது. ஆத்திரமடைந்த ஜெயமாலா தன் கையில் இருந்த துப்பாக்கியை காட்டி மூவரையும் மிரட்டியுள்ளார். ஜெயமாலாவின் உறவினர்கள் மூவரையும் பிடித்து கொள்ள ஜெயமாலாவே அவர்களை தனது துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்துள்ளார் என்கின்றனர் போலீசார். பின்னர் உறவினர்களுடன் சாவகாசமாக மீண்டும் ரயிலேறி புனே நகருக்கு சென்றுள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கொலையாளிகளை பிடிக்க தனிப்படை போலீசார் விமானம் மூலம் மகாராஷ்டிராவிற்கு சென்றுள்ளனர். போலீசாரிடம் குற்றவாளிகள் சிக்கிய பின்னரே 3 பேர் கொலையின் முழுமையான பின்னணி வெளிவரும் என்கின்றன காவல்துறை வட்டாரங்கள். சயின்டிபிக் ஆபீசர்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட் ஆபீசர்ஸ், டாக் ஸ்குவாட் யூஸ் பண்ணி சயின்டிஃபிக்காக இந்த கேஸில் என்னென்ன க்ளூ எடுக்க முடியும் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக 5 டீம்ஸ் போட்டிருக்கோம், ஸ்பெஷல் டீம்ஸ் போட்டிருக்கோம். சில க்ளூஸ் இந்த கேஸில் கிடைச்சிருக்குது. இந்த கேஸ் சீக்கிரமாக டிடெக்ட் பண்ணிடலாம் நம்பிக்கை. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் யானை கவுனியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.